ஆசைப்பா எப்படி சொல்கிறதுனா சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு வந்து செஃப்பாக்கணுங்கிற ஆசையோடு லவ் பண்ணி நம்ம சமைக்கிறது வந்து ஒரு வேலையாக தான் பார்ப்போம். அதே ஒரு வேலையாக லவ் பண்ணி நம்ம சமைச்சு நம்ம பெரிய செஃப்பாக்கணும்னா அது பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்மளோட ஆம்பிஷனுக்கு வந்து பேரண்ட்ஸ் எல்லா பேரண்ட்ஸுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதுலேயும் அதே மாதிரி ஆசிச்சுவல் சப்போர்ட் பண்ணலை. அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருந்து நம்ம சாதிக்கணுங்கிறது தான் ஜெய் சொல்கிறார். நீ சாதிச்சுன்னா நாளைக்கு உங்கள் அப்பாவை எப்போ வேணால் கன்வின்ஸ் பண்ணிக்கலாம், பட் நீ இந்த லைஃப்பை வந்து விட்ட, இப்போ நீ மேரேஜ் ஆயிடுச்சுன்னா உனக்கு எதுவுமே ஃபாலோ சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். நான் கூட என்ன க்ரௌடு இல்லை, ஆக்சுவலாக நான் மீடியாவில் இருக்கேன், நான் ப்ரெஸ் ஷோவில் வந்து நைட்டு போக முடியலை மழை நாள், அதனால தான் எனக்கு மார்னிங் ஃபஸ்ட் ஷோ வந்தேன். நான் எல்லா மூவி லாஸ்ட் வீக்கே பார்த்துட்டேன். அன்னபூர்ணி மட்டும் தான் பெண்டிங் பார்க்கலன்னு சொல்கிறதுக்காக தான் இப்போ பார்க்க வந்தேன். பட் ஓகே தான், எனக்கு க்ரௌடு இல்லாதது தான் கொஞ்சம் வருத்தமாயிருச்சு. ஒரு 10 பேர் கூட இல்லை தேட்டரில். அட் அ டைமில் எல்லா படமும் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஓகே, பட் வந்து க்ரௌடு இல்லைங்கிறது கொஞ்சம் வருத்தம். ரீச் ஆகணும், எல்லாருமே பார்க்கணும். நல்ல ஸ்டோரி இருக்கும் போது பார்க்கலாம், தப்பு இல்லை. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், அங்கே எங்கே போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அதெல்லாம் பண்ணுறோம். பட் நல்ல படம் வந்து கண்டிப்பாக ரீச் ஆகணும், நல்ல ஸ்டோரி. இதெல்லாம் பார்க்கும்போது விமன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஓகே, நம்மளும் வந்து எப்படி சொல்கிறது, வீட்டில் போய் இதுக்கப்புறம் நானே என் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நல்லா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி. ராஜராணிக்கு அப்புறம் அந்த ஒரு காம்போ ஒர்க் அந்த மூணு பேர் நானும் அப்படி தான் பார்த்தேன், நயன்தாரா மூணு பேரும். பட் ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க, ஆஸ் அ ஃப்ரெண்டு தான் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. பட் லாஸ்ட் வரைக்கும் லவ்வை சொல்லலை, பட் பேரண்ட்ஸுக்கு தெரியுது இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ரொம்ப படம் நல்லா இருந்துச்சு, அன்னபூர்ணி பார்த்துருக்கேன், படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை லேடிஸ் கண்டிப்பாக பார்க்கணும். நயன்தாரா எல்லாத்துமே நல்லா ரொம்ப இருக்குது. 75th ஃபிலிம் மேல் நயன்தாரா இது, பட் உண்மையிலே நல்லா ரொம்ப இருக்குது. கடையோட குக்கிங் தான் ப்ரோ, ஒரு பிராமின் வீட்டில் நான்வெஜ் சமைக்கக்கூடாது. அது மீடியா அவங்க வீட்டில் தான் குக்கிங் பண்ணி ஆசைப்படுறாங்க, பட் வீட்டில் எடுத்து வெளியே போகிறாங்க. முடிஞ்ச எனக்கு குக்கிங்கில் அவங்க ஜெயிச்சு ஒரு மோட்டிவேஷனாக சொல்கிறாங்க. இல்லை ப்ரோ, அது இல்லை ப்ரோ, அவள் கான்ட்ரவர்சி காமிச்சிருக்காங்க, பட் அவரோட கருத்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக படம் என்னிங்கில். இல்லை ப்ரோ, பிராமின் வந்து நான்வெஜ் சமைக்கக்கூடாது, பட் அவங்களுக்கு வந்து செஃப்பாக போகணும்னு ஆசை. அதுக்காக வீட்டில் கேட்குறாங்க, எதிர்க்கிறாங்க, பட் அது மீடி வீட்டை விட்டு வெளியே போய் பேசிக்கிறாங்க. சத்யராஜ் ஜெய்யாஷ் ஒரு ஃப்ரெண்டாக தான் வராது. சத்யராஜ் செகண்ட் ஹாஃபில் ஒரு லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் வராது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போல் இருக்கும், செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கும். படத்துலேயே சூப்பர் சீனாக இருந்துச்சு. சூப்பர் சீனாக கடைசியாக ஒரு கேம் ஷோ மாதிரி எடுத்துவாங்க, அதுதான் லாங் டைம். ராஜராணிக்கு அப்புறம் வந்து நயன்தாரா மேம் கொடுத்துருக்காங்க, பெரிய காம்பினேஷன் சீன் இல்லை, கொடுத்த கேரக்டர் பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காச்சு. ஏன் நயன்தாரா மேம் ஆக்டிங் அடிச்சிக்கவே முடியாது, சூப்பர் ஸ்டார் தான், லேடி சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பயமாக பண்ணியிருக்காங்க. தேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், மூவியாக வந்து படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக ரொம்ப எமோஷனலாக இருந்தது, ஸ்க்ரீன் ப்ளே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து நான் எதிர்பார்க்காம தான் வந்தேன், பட் 75th மூவி நயன்தாரா போது ரொம்பவே அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. மெசேஜும் இருந்து என்டர்டெயினும் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பட் அது பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஒரு சாட்டிஸ்ஃபைங் மூவினே சொல்லலாம், கொடுத்த காசுக்கு ஒர்த். நயன்தாரா மூவி தான் போகும் எனக்கு தெரிஞ்சு. சேம் ஜெய்யே வந்து ஒரு ரோல் மாதிரி பண்ணியிருப்பார், ஹீரோ மாதிரிலாம் கிடையாது. இது நயன்தாரா சுற்றி தான் கதை, அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த ரோலுக்கும் அந்த படத்துக்கும். ஆமாம், ஜாண்டி ஃபைவ் மூவி ஸ்பெஷல்னு இல்லை ப்ரோ, வெறும் டைட்டில் காலில் 75 வரும். பட் அதுக்கு அவங்க இது சூஸ் பண்ண அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். இது வந்து அவர் மெசேஜோட ஒரு என்டர்டெய்னிங்காக கொடுத்துருக்காங்க, நல்ல படம். ஆமாம், மூணு பேர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. எப்போ அந்த படத்தில் எப்படி ஒரு காம்போ அது மாதிரி தான் ப்ரோ, ரொம்ப பெருசாக சொல்கிற மாதிரி ஸ்பெஷல்னு இல்லை. அவங்களோட ரோல் என்னவோ அது பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு ப்ரோ. பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பாட்டுமே வந்து படத்தோட வரனால உங்களுக்கு பெருசாக தெரியல, போர் அடிக்கல. இல்லை ரெண்டு பேரும் வந்து ரொமான்ஸே கிடையாது சுத்தமாக, இல்லை ஃப்ரெண்டு மாதிரி தான், அவர் தான் லவ் பண்ணுவார், ஃப்ரெண்டு மாதிரி தான். நம்மளுக்கு பெருசாக காட்ட மாட்டாங்க, அவங்கள சுற்றி தான் கதை வரும். படத்தில் லேக் எதனால இல்லை ப்ரோ, அப்படிலாம் எனக்கு ரொம்ப பெருசாக ஃபீல் ஆகல. 7.5 to 8 கொடுக்கலாம். ஃபுல் என்டர்டெயின்மெண்ட், ஃபுல் என்டர்டெய்னிங்காக இருக்கும். தேங்க்யூ.